ஸ்ரீபராசரபட்டாரியா ஸ்ரீரங்கேஷபுரோஹிதா ஸ்ரீவத்சாங்கசுதஸ்ரீமான் ஸ்ரேயசே மேஸ்து பூயசே. ஸ்ரீரங்கம், ஸ்ரீரங்கநாதருடைய முக்கியமான கோயில் ஸ்ரீரங்கம் பெரிய கோயில். அந்த கோயிலின் ஸ்தலத்தார் என்கிற பெருமை பெற்றிருக்கக்கூடிய வம்சத்திலே பராசர பட்டர் என்கிற வம்சத்திலே வந்து சேர்ந்திருக்கக்கூடிய என் பெயர் பராசர பத்ரிநாராயண பட்டர். மாதங்களில் சிறந்து விளங்கக்கூடிய மாதம், வைணவ மாதமாக கொண்டாடப்படக்கூடிய மாதம் புரட்டாசி மாதமாக நாம் பார்க்கிறோம். மாதங்களில் சிறந்தது மார்கழின்னு சொல்லியிருக்கிறச்சே, பகவானே மாசானாம் மார்கசீர்ஷோகம், மாதங்களில் வைத்துக்கொண்டு நான் மார்கழி மாதமாகிறேன் என்று பகவத்கீதையில் சொல்லியிருக்கிறான் கிருஷ்ணன். ஆனால் புரட்டாசி மாதத்திற்கு என்ன விசேஷம்? உலகெல்லாம் போற்றும்படியாக இந்த புரட்டாசி மாதம் ஏன் இருக்கிறது? பல பேர் விரதங்களை கை கொள்ளக்கூடிய மாதமாக இதை வைப்பது ஏன்? மற்ற மாதங்களில் எப்படி இருந்தால் கூட புரட்டாசி மாதத்தில் ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும், உணவு முறைகளில் வெஜிடேரியன் மட்டுமே எடுத்துக்கணும் அப்படின்னு உறுதி பூண்ட பல லட்சம் பேரை இன்றைக்கி பார்க்குறோம். எதனாலே? அதை பற்றி தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். பகவானுடைய சம்பந்தம் பெற்றதெல்லாம் ஏற்றம் பெற்றது. கோயிலில் கிடைக்கக்கூடிய ஒரு உணவை வெறும் ஃபுட்டுன்னு சொல்கிறோம், ஆனால் கடையில் கிடக்கக்கூடிய உணவை ஃபுட்டுன்னு சொல்கிறோம், பகவானிடத்தில் கிடைக்கக்கூடிய கோயிலில் கிடைக்கக்கூடிய விஷயத்தை நாம் பிரசாதம்னு சொல்கிறோம். எதனால் அப்படின்னா, அது பகவானுக்கு நைவேத்தியம் செய்யப்பட்டு கொடுப்பதாக இருப்பது. அதைப்போல் புரட்டாசி மாதத்திலே திருவோண நட்சத்திரத்திலே திருவேங்கடமடையானுடைய திருவவதாரம் ஏற்பட்டபடியாலே உலகுக்கே தனி நாயகனாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் திருமலையப்பன், கோவிந்தா கோவிந்தாங்கிற திருநாமத்துக்கு உரியவன் திருவேங்கடமுடையான், அவனுக்கு இன்றளவும் கூட வருஷ பிரம்மோத்சவம் புரட்டாசி மாதத்தில் தான் மிக விரிவாக கொண்டாடப்படும். அதை நாம் பார்க்கிறோம். அந்த பெருமாள் இந்த நிலவுலகிலே தோன்றி நம்மையெல்லாம் அருளுவதற்காக, நமக்கெல்லாம் எப்பொழுதும் நல்ல அருள் புரிவதற்காக, நமக்கு வேண்டிய நலன்களை அருளுவதற்காக திருமலை ஏழுமலை என்று சொல்லக்கூடிய இடத்திலே வந்து தோன்றினான், இறங்கினான். அவன் ஏழுமலையான் என்று பெயர் பெற்றான். ஆழ்வார் தம்முடைய பாசுரத்தில் ரொம்ப அற்புதமாக சொல்கிறார், எம்பெருமானை கை தொழுதாலே போரும் நம்முடைய வினைகள் எல்லாம் நீங்கும்னு சொல்கிறார். வேங்கடத்து உறைவார்க்கு நம என்னலாம் கடமை, அது சுமந்தார் கட்கே அப்படின்னு ஆழ்வார் கொண்டாடி காண்பிக்கிறார். அந்த திருவேங்கட மாமலையிலே நிற்கக்கூடிய ஸ்ரீனிவாசன் திருவேங்கடமுடையான், அவனே பல கோயில்களில் வைஷ்ணவ கோயில்களில் பல பெருமாளாக அங்கங்கே எழுந்துள்ளிருக்கிறான். இப்போ காரமடை அப்படின்னு பார்த்தா, இந்த காரமடையில் ஸ்ரீ ரங்கநாத பெருமாளாக அரங்கநாயகி தாயாராக எழுந்துள்ளிருக்கிறான். அந்த புரட்டாசி மாதம் அந்த பகவானையே தியானித்து உணவு வகைகளில் வேறொன்று உணவு கலசாதபடி, இன்றைக்கி உலகத்தில் டயட்டை பற்றி பேசுகிறது அதிகமாக எடுத்து, வெயிட் குறைக்கணும், பாடியில் இருக்கக்கூடிய நோய்கள் அதாவது சுகர் முதலான வியாதிகள் நிறையா இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி உலகமே சொல்கிறது டயட் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறோம். இதில் தான் நம்முடைய முன்னோர்கள் ரொம்ப சுலபமாக வெஜிடேரியன் டயட்னு கொண்டு வந்திருக்கா. அழகா அப்படின்னா, உணவு வகைகளில் தாவர உணவுகளாக இருக்கக்கூடியது, விலங்கு உணவுகளை முற்றும தவிர்த்து இருக்கக்கூடிய விஷயம், அந்த நான்வெஜ்ஜை முற்றும் தவிர்ந்து தாவர உணவுகளாக இருக்கக்கூடியவற்றை எடுத்துக்கொண்டு அந்த உணவின்படி நம்முடைய உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் சக்தி பெற்று அப்பொழுது பகவானிடத்திலே பக்தி செலுத்துவதற்கு நம்முடைய மனது தூய்மை பெறுகிறது. அந்த தூய்மையை நோக்கி தான் நாம் இந்த புரட்டாசி மாதத்தில் நம்முடைய பெரியோர்கள் எல்லாரும் விடியற்காலையில் எழுந்துப்பதும் பகவானுடைய திருநாமங்களை சொல்லி கொண்டிருப்பதும், கோவிந்தா கோவிந்தா என்று குறிப்பாக புரட்டாசி சனிக்கிழமை அன்னைக்கு ரொம்ப சிறந்த விரதம் மேற்கொண்டு அவர்களெல்லாம் நன்மையை பெறுவதும் அவர்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளும் கிடைக்கும். சுரக்கும் திருவும் உணர்வும் சொலப்புகில் வாய்முதம் பறக்கும் இருவினை பற்றரவோடும்னு ராமானுஜ நாமத்தை சொன்னால் கிடைக்குங்கிறா. நாராயணன் நாமத்தை சொன்னால் குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயராயினவெல்லாம் நிலம் தரம் செய்யும் நீழ்விசும் பொருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் என்று பல வளங்களையும் நமக்கு தரக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்தில் நாம் எல்லாம் நல்ல விரதங்களை கடைபிடித்து பகவானுடைய திருநாமங்களை பலவாறாக சொல்லி கோயில்களுக்கு முடிந்தபோது கண்டிப்பாக முழுவதுமாக போய்
நன்மைகளை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து நிற்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.